வணக்கம் சென்னை. சென்னையின் நம்பர் ஒன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலான ஃபோர்டிஸ் இப்போது வடபழனியிலும் 250 படுக்கை வசதி, 3 டெஸ்லா எம்ஆர்ஐ, கார்டியோ ஸ்பெஷாலிட்டி கேர், பல வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸுடன் வடபழனியில் மற்றும் ஒரு லேண்ட்மார்க்காக ஃபோர்டிஸ். கட்சி தொடங்குவது குறித்து விரைவில் நல்ல முடிவெடுக்கிறேன் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியிருந்தார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்ற மைய கேள்வியோடு மக்களை சந்தித்தது ஆதன் தமிழ். மக்களின் கருத்துக்கள் இதோ. ரஜினி சார் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு, ஆனால் களத்தில் இறங்கமாட்டிருக்காரு. இறங்கினா நல்லது தான், நம்பிக்கை குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்திருக்கணும், அப்பவே வந்திருக்கணும், அப்பவே வந்திருக்கணும். அவர் அரசியலுக்கு அப்பவே வந்திருந்தா இன்றைக்கி அவர் தான் ஃபார்மில் இருப்பார். இனி வந்தவர் இறங்கி வயசாகிடுச்சு, பாவம். 234 தொகுதி அலையணும், மக்கள் அவரை பார்க்கணும் பார்க்கணும் ஆவலாக இருப்பாங்க. போனால் தான் ஓட்டு விடும். வருவார்னு நினைக்கிறேன். ஆமாம், இளைய தளபதி விஜய்லாம் வரணிட்டாரு, பின்ன ரஜினி வராமலையா இருப்பார். உண்மைதானேங்க சார், அவங்களுடைய ஜூனியர்லாம் வரேன்றப்ப அவர் எவ்வளோ பெரிய சீனியர், கண்டிப்பாக வருவாருன்னு நினைக்கிறேன். ஓப்பனாக சொல்ல போனால் அரசியலுக்கு வரமாட்டார், பின்னால் இருப்பார். பின்னால் இருந்துக்கிட்டு என்ன செய்வார்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்று ரெண்டில் ஒன்று செய்வார். ஒன்று கமலோட அந்த டீமை கொண்டு போயிடுவார், ஓகே. அப்படி இல்லைன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அவர் மாட்டிகிட்ருக்கார். ஏன்னா அவரோட கம்ப்ளீட் இதை வந்து பிடிச்சி வச்சுட்டு இந்த வாட்டி அமித்ஷா வரும்போது அவரை கூப்பிட்டதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டார். இன்னொரு விதத்தில் உண்மையாகவே உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், சரிங்களா? ஸோ அவரை நம்பி இருக்கிற மக்களோ இல்லை அந்த அமைப்பில் உள்ளவங்க தான் வந்து ஏமாளிங்க. அவங்கள எல்லாரையும் கோமாலே அவர் ஆக்குறாரு. ஒன்றும் இல்லை, ஒரு டிசிஷன் எடுக்கிற கவுர்னராம் பிரதர். இப்போ நீங்கள் கேட்டிங்க, நான் உடனே பேச தொடங்கிட்டேன். அப்போ எனக்கு கவுர்னர் ஆச்சு, ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சா? எடுக்கவா உட்காரவா வேணுமா வேண்டாமா? ஸோ எனக்கு கற்றுக் கொடுத்தார் இவர், எனக்கு கற்றுக் கொடுத்தார் எம்ஜிஆர், எனக்கு கற்றுக் கொடுத்தான்னு சொல்கிறவர் எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கணும். ஸோ கமல்ஹாசன் இடையில் ஒரு பேட்டியில் பேசும்போது சொன்ன விதம் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர் வந்து கூட்டணியில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவர் பிஜேபிக்கு ஆதரவாக போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா அந்த குருமூர்த்தியோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படி போக வாய்ப்பு இருக்குது. இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும், ஆனால் அவராக வந்து தன்னிச்சையாக நிற்க வாய்ப்பே இல்லை. வந்துடுவார் சார் அரசியலுக்கு, ஒரு வெற்றிடம்லாம் நிரப்புறதுக்கு வந்துன்னு இருக்காரு. யாரும் இல்லையே, வேறு ஒரு சைடு ஜெயலலிதா இல்லை, ஒரு சைடு கலைஞர் இல்லை, அதனால் கண்டிப்பாக வருவார். மக்கள் கமலுக்கு இவங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, அதனால் அவர் வருவார். எப்போ வந்தால் தானே ஆகிறதுக்கு, இதோ வரேன் அதை வரேன் இதோ வரேன்ட்டு எங்களுக்கும் வயசாகி போச்சு. வந்துடுவார், வந்துடுவார், கண்டிப்பாக வருவார். இந்த வாட்டி வருவார் சொல்லிட்டு இருக்காரு. வரவன் எனக்கு வந்தால் நல்லது தான் மக்களுக்கு. வரேன் வரேன் சொல்லிட்டு இருக்கு, எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருப்பேன். இவ்வளோ நாள் இருக்கு, 6 மாதம் இருக்கா? இப்போ அறிவிச்சு எப்போ கட்சி ஆரம்பிச்சு எப்போ பண்ண போகிறாங்க? அவர் பண்ணுற மாதிரி தெரியல, உடம்பு சரியில்லைன்றாரு. பண்ணால் நல்லது தான் அவர் வந்தால், ஆனால் வர மாதிரி தெரியல. நான் அவர் அரசியலுக்கு வருவார் சார். இப்போ இருக்க நிலமையில் அவர் வந்தால் அவருக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது. ஏன்னா மற்ற கட்சியோடு அவருக்கு வந்து நல்ல வாய்ஸ் இருக்குது, அவருக்கு தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் வராமல் இருக்கிறதே நல்லது, அவர் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இப்போதைக்கு அவருக்கு தேவைன்னு நினைக்கிறேன். வருவார் அவர் நாட்டோட நல்ல தெரிஞ்சு நிற்கிறாரு. தெரிஞ்சிருந்தாலும் அவர் கரெக்டாக வந்து பண்ணக்கூடிய ஆளுன்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய பேர் நம்புகிறாங்க. ஏன்னா அவர் வந்தால் நல்லா பண்ணக்கூடிய ஆள் தான். அவருடைய கெப்பாசிட்டி கற்றுக்க ஓட்டு வாங்க தகுதி உள்ள ஆள் தான். இது வரைக்கும் ஒரு 4 வாட்டிக்கு மேலே சொல்லிட்டார், இது வரைக்கும் வரல. இந்த வாட்டி வருவாரா வரலையான்னு தெரியல. நான் வரமாட்டார்னு தான் நினைக்கிறேன். அவர் வருவாருங்க, கண்டிப்பாக வருவார். என்னென்ன ஒவ்வொரு தடவையும் மாறி மாறி சொல்லி இது வரைக்கும் அவர் இன்னும் ஃபினிஷ் பண்ணல, இல்லை ஆனால் கண்டிப்பாக வருவார். வந்தால் அவர் மாற்றம் இருக்கும் அவருக்கு. ஆஹா, கடைசியில் வரமாட்டார் அவர். அவர் ஆன்மீகத்தில் போகிறதுல தான்ங்கிறார், அரசியலுக்கு வரது இல்லை அவர். இல்லை, அவர் வந்துன்னா எப்பயும் மூப்பினா பிள்ளையே வந்துடணுமே. அவர் அவர் இருக்கும்போது வந்திருந்தால் அவர் இன்னும் டாப் ஆகிட்டு இருப்பார். ஆஹா, அரசியலுக்கு வரமாட்டார் அவர். வருவாரா வரமாட்டாரான்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இத்தனை வருஷமாக பார்க்குறோம், ஆனால் வருவார். இவ்வளோ நாள் இல்லாமல் இனிமேல் எதுக்கு அவர் வரணுன்றது தான். இவ்வளோ காலமாக இல்லை, இப்போ மட்டும் எதுக்கு வரணும்னு நினைக்கிறாரு? மேபி ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இல்லை 10 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா வருவாருன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இல்லை, ஏன்னா நிறைய வாட்டி பார்த்தாச்சு. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது தான் இந்த விஷயத்தில். அரசியலுக்கு வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் வரலையே, எதுவுமே சொல்லியே அதை பற்றி ஹிண்ட். அவர் ஏதாவது ஹிண்ட்டாவது கொடுத்துருப்பார்ல வர மாதிரி இருந்தால். இவ்வளோ எல்லாமே டிஸ்கஷன்ஸ் டிபேட்ஸ் போயின்னு இருக்கா, அவர் எங்கேயுமே நான் வரேன்ற மாதிரி எதுவும் ஹிண்ட் கொடுக்கல. கட்சியாவது ஆரம்பிச்சிருக்கணும், இனிமேல் அது முடியாது, எலெக்ஷனே வரப்போகுது. வரமாட்டாருன்னு தான் தோணுது. அவர் பிரபலமாகவே சொன்னார், டிவிலேயே சொன்னார், வரமாட்டேன்னு தான் சொன்னார். அவர் வரா மாதிரி எந்த இதுவும் இல்லையே. எனக்கு தெரிஞ்ச வரையும் அவர் அரசியல் வரமாட்டார் தான் நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா அவரோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்தா அப்படி தான் தெரியுது, நேரில் பார்த்தாலும் அப்படிதான் தோணுது. இன்றைக்கி டிவியில் பார்த்தது வந்து அவர் வரமாட்டார் தான் நான் என்னோடய கணிப்பு. அவரே தான் அவரே அறிவிச்சிருக்காரு, என்னோடய ஹெல்த் கண்டிஷன் வந்து சரியில்லை, அதனால் நான் வந்து பின்னாடி அறிவிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. அதனால் வரமாட்டார் தான் நான் என்னோடய நினைப்பு. அதாவது அவர் இது எத்தனாவது அறிவிப்புன்னு தெரியல, இருந்தாலும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அது பிரயோஜனம் இல்லாத விஷயம் மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் தயவுசெய்து அவரை பற்றி பேசாமல் இருக்கிறது வேறு மேட்டருக்கு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே அவர் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாரு, இதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு, அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவரை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு. கண்டிப்பாக வரமாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க?
அவர் 98லேருந்து இதான் சொல்லி நினைக்கிறார். 98லேருந்து இதே மாதிரி தான் வருவேன் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கண்டிப்பாக ரஜினி வரமாட்டார். அவர் சொல்கிறது ஃபுல்லாகவே எல்லோரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறது தான். இந்த வயசான காலத்துலேருந்து சில படம் நடிக்கிறதுக்கு அவருக்கு முடியாததுனால ஏதாவது டைவர்ஸ் பண்ணுறாரு. மற்றபடி ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக வர்றது வாய்ப்பே கிடையாது. அவர் வரேன் வரேன்னு தான் சொல்லிகிட்ருக்காரு. எப்போ வராரு எப்படி வராருன்னு தெரியலீங்களா? அவர் இதே தான் சொல்லிகிட்ருக்காரு காலம் ஃபுல்லாக. எப்போ வராரு எப்படி வராருன்னு தெரியல, வர மாதிரி ஐடியா இல்லை. இப்போ வரமாட்டார் தான், 100% வரமாட்டார். எப்படியும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் பின்புலத்தை ஏங்குற மாதிரி தானே இருக்குது. அவராக ஏன் தன்னிச்சை ஏங்குற மாதிரி இல்லையே. இப்போ கமல் வரனாரு வந்துட்டார், அவருக்கு பின்பு ஏற்கனவே ரெண்டாவது விஷயம், ஆனால் வந்துட்டு பண்ணுறதா பண்ணுறாவும் நடக்குது. இங்கே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அவர் வரன்ற போது அவர் விருப்பம் இல்லாத மித்தவங்க போய் திணிக்கிற மாதிரி தெரியுது. அரசியலுக்கு வரமாட்டாருங்க. நல்ல மனுஷன், நல்ல நாள் இன்னொரு நீடியோடு இருக்கணும், இன்னொரு நிறைய படம் நடிக்கணும், அதோடு நிறுத்திக்கலாம். முடியாதுங்க, வயசாகி போச்சு இல்லை, இறங்கி ஒர்க் பண்ணணும்ல. அதுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து கீழே இருந்து அந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க, இறங்கி ஒர்க் பண்ணவங்களாம் தெரியாது. அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு 1% கூட சான்ஸ் இல்லை. அவர் வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் வரவே இல்லை அவர். இனிமேல்ட்டு வர்றது கஷ்டம் தான் அவர். இல்லை, ரொம்ப நாளாக ஆச்சு, அவர் வரேன் வரேன் சொல்லிட்டு தான் இருக்காரு. பாவம், இனிமேல்ட்டு வர்றது கஷ்டம் தான் நினைக்கிறேன். வந்தால் நல்லா தான் இருக்கும், பிஜேபி சப்போர்ட் பண்ணாங்கன்னா வரலாம். பட் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ தெரியலையே. நான் இதே தான் சொல்லிகிட்டு இருக்காரு 10 வருஷமாக. இந்த அரசியலில் வரேன் அரசியலில் வரேன், முதல்ல வரமாட்டேன்னு சொன்னார், இப்போ வரேன்னு சொல்கிறாரு. சான்ஸே கிடையாது, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. யார் வந்தால் என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அதனால் வரேன்னு சொல்லிட்டு தான் இருக்காரு பல வருஷமாக. இது வரைக்கும் வந்த பாடு இல்லை. வந்து தான் அவர் தான் வந்து என்ன பண்ண போகிறாரு? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. வரதுனா எப்போ வந்துருக்கணுங்க? இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க? ரஜினியோட முடிவு அவ்வளோ பெருசாலாம் எதிர்பார்க்கறது கிடையாது. ஏன்னா அவர் எப்போ வந்து சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்றது எதுவுமே, அதான் சொல்கிறேன், அவர் சொல்கிற மாதிரியே தான் எப்போ வரும் எப்படி வருவேன் தெரியலன்ற பார்த்தீங்களா, அதே போல் தான் போயிட்டு இருக்கு ஃபார்மெட். எங்களுக்கு தெரியல நிஜமாவே. அவரோட அறிக்கை அவ்வளோவா மும்முரமாக பார்க்கறது கிடையாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதுவும் ரஜினி தான் முக்கியமாக பார்க்கணுமா அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் கொடுக்குறதும் ஒரு தெளிவாக கொடுக்குற மாதிரி தெரியல, ஏதோ வந்து கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு தான் கொடுத்துட்ருக்காரு. ரியலாக வரா போலலாம் தெரியல எங்களுக்கு நிஜமாவே. ஏன்னா ஒரு இப்போ இறங்கி ஒர்க் பண்ணுறவங்களுக்கே இங்கே ஓட்டு போகும்ன்றதே நம்மளால் சொல்ல முடியல. அவர் எதுவுமே பண்ணாமல் அவர் வருவார்னா எப்படி நம்ம டிசைட் பண்ண முடியும்? அது ஒன்றும் இருக்குல்ல. 96லேயே வரேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் அவர் இப்போ வரைக்கும் வரல. என்னென்னா இப்போது இந்த கவுன்சிலரே எம்எல்ஏ எதுக்குமே நிற்காமல் நேராக சிஎம் தான் ஆவன்னா யார் ப்ரோ ஓட்டு போடுவா? முதல்ல அவர் எம்எல்ஏ அந்த மாதிரி அவங்களுடைய கட்சி ஆரம்பித்து நிற்க வச்சு யாரையாவது அவங்க கேண்டிடேட் நிற்க வச்சு இது பண்ணால் தானே ப்ரோ அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். எதுவுமே இல்லாமல் நேராக சிஎம்க்கு தான் போய் நிற்பேன் அப்படின்னா நம்பி ஓட்டு போடணும்ல ப்ரோ? வரமாட்டார், கண்டிப்பாக வரமாட்டார். அவருக்கு ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்காரு, அரசியலை வந்து ஒரு பொழுதுபோக்கு. அவர் சம்பாரித்து நல்லா இருக்கணும், ரசிகர்களை வச்சு குளிர்காயணும், அதுதான் அவருடைய பார்வையாக இருக்குது. அரசியலுக்கு வரதுக்குலாம் அவங்க முதல்ல வந்து உடல்நிலை செய்யலாம் போன வாட்டி பேட்டி கொடுத்தாரு. ஏன்னா உடல்நிலை சரியில்லை, மருத்துவரை வச்சு தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வரேன்ட்டு சொல்கிறாங்க. ரசிகர்களோட தூண்டில் சொல்கிறார், ரசிகர்களோட வச்சு வருமானம் பார்க்குப்பார், அவர் குடும்பத்தை பார்க்கவே கரெக்டாக இருக்கும் நேரம். அதனால் வந்து கண்டிப்பாக வரமாட்டார் தான் என்னுடைய பார்வையாக இருக்குது.